அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பக்ரீத் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு மினி பக்ரீத் விலாக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுக்கலை, ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வந்துட்டு ரொம்ப வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் அப்லோட் பண்ணுறதுக்கும் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோதே எப்போதுமே மொதல் நாளே வந்துட்டு இந்த வட்டலப்போம் ஜாலர் முர்த்தபா அதெல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சுருவோம் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு ஜாலர் முர்த்தபாக்குள்ள உள்ளடாலாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சைடில் வந்துட்டு கோழியானம் காய்ச்சிட்ருந்தாங்க அம்மா. ஸோ அது ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெருநான் சொன்னாலே எல்லா வீட்லேயும் வழக்கமாக இருக்குது, ஜாலர் முத்தப்பா, வட்டலப்பம், பராட்டா, கோழியாப்பம், கரியானம், கோழியானம், இதுதான் வந்து எல்லா வீட்லேயும் யூஸ்வலாக இருக்கிறது. ஸோ எங்கள் வீட்லேயும் அதுதான் பண்ணோம். இது என்னான்னு பார்த்தீங்க, பலவட்ட பழம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹேருக்கு வந்து தடவுவாங்க, நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு யாருக்கும் இதை பற்றி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். இதை வந்து நான் எல்லா பெருநாளைக்குமே இந்த பலவட்ட பழம் வந்து தேய்க்காமல் இருந்ததே கிடையாது. அப்போ தான் எனக்கு வந்து ஒரு பெருநாளுங்கிற ஒரு நாள் வந்து ஃபுல் ஃபினிஷ் ஆகும். ஸோ இதை வந்து முதல் நாளே வந்து ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். இதோடய ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒன் டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா. அதுக்கப்புறம் வந்து தம்பியோட ட்ரெஸ் பார்த்தீங்க, இது தான் வாங்கினோம். அது வந்து ஷல்வார் ஷூட் மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிரே கலரும் ஒயிட் கலரும் நுஹானுக்கு ஃபலேஹானுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து ஒரே மட்டும் வாங்கினோம். அவங்க ஈத் வந்து அல்ஹம்துலில்லா கத்தாலாம் நல்லபடியாக கொண்டாடிட்டாங்க. நாங்கள் இந்தியாவிலையும் அல்ஹம்துலில்லா நல்ல விதமாக கொண்டாடியாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய அவுட்ஃபிட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சுடிதார் தான். இது வந்து ரெடிமேடாக எடுத்தது தான். டாப்ஸ், பேண்ட், அப்புறம் வந்துட்டு ஷால் வந்து ரெண்டு மூணுமே வந்து செட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் நான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5:00 எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாலர் முத்தப்பம் வந்து சுட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து வட்டலப்பம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இது பார்த்திங்கன்னா நானும் நுஹானும் தொழுதுட்டு எடுத்த ஃபோட்டோ. அது மெஹந்தி பார்த்திங்கன்னா ரொம்பலாம் போடலை, இந்த நுஹான் இருக்கிறதுனால வந்துட்டு ஏதோ இது தான் நல்லா போட முடிஞ்சிச்சு. இதே ரொம்ப நேரம் வச்சிடலை, ஸோ ஸ்டைன் ரொம்ப நல்லா வரல. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நுஹான் வந்து முழிச்சதுனால வந்து என்ன வச்சுருக்க முடியல. ஸோ அதையும் நான் வந்து கலைச்சிட்டேன். இதுக்கப்புறம் அவர் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்து வெளியில் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட எடுத்துகிட்டு இருந்தேன். தம்பியோட ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லலாம். இது வந்து நான் இங்கே திருவாரூரில் தான் வாங்கியிருந்தேன். கிளாத் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பேபிஸ்க்கும் ரொம்ப ஏற்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட உட்காந்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சு. வட்டலப்பம், அகர் அகர், ஜாலர், அப்புறம் வந்து பராட்டா, ஜாலர் முத்தப்பா, இடியப்பம், கோழியானம் சொல்லிட்டு எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட்டு கொண்டு வச்சாச்சு. அவங்க கெஸ்ட்டு கூப்பிட்ருந்தோம், ஸோ அவங்க வந்திருந்தாங்க, அதுக்காகவும் நாங்கள் ரெடியாக வச்சிட்டோம். அதுக்கு இது வந்து பெருநாள் கடைக்கு போயிருந்தானே அப்போ வந்து இது வாங்கியிருந்தேன். வேறு எதுவும் வந்து நான் ஆட் பண்ணலை இதில், பிகாஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லை. கொஞ்சம் ஒர்க் சைடில் ஓடிட்டு இருந்ததுனால வந்துட்டு எடுக்கணும்னு சுத்தமாக மறந்துட்டேன். அதனால தான் பெருநாள் கடைக்கு போனது, எதையுமே அங்கே இருக்கிற ஷாப் எதுவுமே வந்து எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த பக்ரீத் எப்படி போச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.